பித்ரேமே குரவே தெய்வதாய ச ஆப்யாய ப்ராபகாய ஸ்து நம ஸ்ரீ நிதயே நமஹ ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி புத்ரிணே சிதசித் பித்ரா பௌத்ரிணே பரமேஷ்டினா ஸ்ருஷாவதே ஜகன்மாத்ரா வாத்ஸ்யாய குரவே நமஹ யப்பரியாப்த கலக்ஷாதஹ இதி ராஜாத்தி சந்திரமாஹ குஷலம் திசதாம் மேசௌ குருகேஸ்வர தேசிகஹ யோ நித்யமச்சுத பதம் புஜ யுக்ம ருக்ம வ்யாமோகத ஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத் குருத் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் ப்ரபத்யே யத் பதம் போரஜ்ஞான வித்வஸ்தா சேஷ கல்மஷ வசுதாம் பயாதோஹம் வ்யாமுனேயம் நமாமிதம் ஹரி ஓம் வஷத்தே விஷ்ணவாசாக்ருணோமி தன்மே ஜுஷஸ்வசிபி விஷ்ணஹவ்யம் வர்த்தம் துத்வா சுஷ்டுத யோகிரோ மே யூயம் பாத ஸ்வஸ்தி பிஸ் சதானஹ இந்துணை பதுமத்தலர்மகள் தனக்கு விம்பம் நற்புவி தனக்கிரைவன் தந்துணையானக்கிரை மற்றையோர்க்கெல்லாம் வந்துணை பஞ்சபாண்டவர்க்காகி வாயுரை தூது சந்திரியங்கும் எந்துணை என் துணை என் துணை எந்த தந்தை தம்மானை திருவல்லிக்கேணி கண்டேனே யதப்சுதே சரஸ்வதி கோஷ்மஸ்வேஷு யன்மது தேனமே வாஜினீவதி முகமந்தி சரஸ்வதி நமஸ்தரசே. ஏதற்கு பகவத மகாபுருஷஸ்ய ஸ்ரீ தேவாதிராஜஸ்ய மகாதேவி சநாதஸ்ய பரயா கிருபயா அத்ர ஸ்ரீ ராமாதயா பாத்திர மண்டபே திருவாய்மொழி பிரபந்த சாரம் அதிகரித்திய ஸ்வயம் உபன்யாசகா மகத்திராக்கியத்தேன தாசஜனேன சம்பிரதி பிரஸ்தூயதே சமேயம் சமாஹித சித்தா பூயாஸ்த பூத்வேம் உபன்யாசம் சம்ஸ்ருத்தம் சுத்வா ச தஸ்யைவ பகவதா ஸ்ரீ வரத பிரபோஹ ததா தம்சபூதானாம் ஆச்சாரியாணாம் ச பரமானுக்கிரக பாத்திரம் பூயாஸ்த இந்தியாசாஸ்ய ஆச்சாரிய கருணாவலம்பி கருணாகர தாசகா இவன் உபன்யாசம் ஆரம்பி அடி உபன்யாசம் ரொம்ப சுலபமா பண்ணலாம். வாசுதேவாச்சாரி 7:55 வரைக்கும் அதுக்கு டைம் கொடுத்துருக்காரு. அவ்வளவு கூட வேண்டாம், திருவாய்மொழி சாரம் ஒரே வரிதான். அது சுவாமி தேசம் சாதிக்கிறார். சீஷம் பிராக ஸ்வசித்தேகே ஸ்வயமிக கரணம் ஸ்வப்ரபந்தே ஷடாரி தேவஸ்ரீமான் ஸ்வசித்தேகே கர்ணமிதி வதன்னி ஏகமர்த்தம் சஹஸ்ரே. 1102 பாட்டு உள்ள திருவாய்மொழியில என்ன சாரம், எந்த விஷயத்தை ஆழ்வார் சாதிச்சார்? ஒரு விஷயம் சாதிச்சார், எம்பெருமானை அடைவதற்கு எம்பெருமானே வழி, எம்பெருமானே உபாயம், எம்பெருமானே உபே. அதாவது அதனை பெறுவதற்கு வழியும் அவனே, பெறப்பட வேண்டியவனும் அவனே, பிராப்தியமும் அவனே, பிராபகமும் அவனே, உபாயமும் அவனே, உபேயமும் அவனே. இந்த ஒரே விஷயத்தை தான் 1102 பாசுரத்துல ஆழ்வார் சாதிச்ச உபன்யாசம் முடிச்சு கொடுத்துருக்கு. எவ்வளவு நிறுத்தின திருவாய்மொழி சாரம் என்ன? சீசம் பிராக ஸ்வயமிக கரணம் ஸ்வப்ரபந்தே ஷடாரி. 1102 பாட்டை இப்படி ஒரு வழியில சொல்லிவிட்டேன் சுவாமி தேசியனை கேட்டா. சுவாமி தேசியன் சாதிச்ச ஆமாமா 1102 பாட்டு இதே விஷயத்துல தான் சொல்லிவிட்ட.
தேவஸ்ரீமாம்சசித்தேகே கரணமிதி வதன்னு ஏகமர்த்தம் சகசே. ஆனால் அந்த ஒரு அர்த்தம் மனசுல படியதுனால ஒரே வழியா சொல்லிவிட்டா அவ்வளவுதானா நினைச்சு விட்டாள்னா அது மனசுல படிவதற்காக பல விஷயங்களை ஆழ்வார் சாதிச்சார். அத 10 படியா கட்டி மனசுல பதிய வச்சார். 100 பாட்டுக்கு ஒரு தன்மையை சொல்லி அப்படி 10 தன்மையை வச்சு இதை விளக்கிறார். அப்புறம் 100 பாட்டுல ஒவ்வொரு திருவாய்மொழியும் வில்ல பண்ணி படிப்படியாக ஏற்றி இந்த கருத்தை மனசுல வச்சார். சேவியத்வாதின் தசார்த்தான் கிருதகிக சதகி பக்தி தஸ்தாபனார்த்தான் எம்பெருமானை பெறுவதற்கு எம்பெருமானை வழி என்கிற இந்த கருத்தை நிலநாட்டுவதற்கு தான் ஒவ்வொரு பத்திரிகையும் ஒரு ஒவ்வொரு 100 பாசுரத்திலும் ஒரு மைய கருத்தை வச்சு அதை செய்து. ஆனா அதுல முதல் 100 பாசுரம் என்ன சொல்றது, ஆத்யே பஷ்யன் உபாயம் பிரபுக பரம பிராபிய பூதம் உபாய பெருமாள் என்பதை முதல் 100 பாசுரம் சொல்லி நிதியே கல்யாணாத் கல்யாணாத் கல்யாணாதர முத்தேயே கல்யாண மூர்த்தியான எம்பெருமான் உபேயம் என்பதை காண்பிச்சு கல்யாண உதார முத்தேயே விதய விதமிதி பிரேட்சமான ஸ்திருதியே என்று மேல போறார். உபாயம் பகவான் என்பதை காண்பிப்பது முதல் 10, உபேயம் பகவான் என்பதை காண்பிப்பது 2. இந்த கஷேத்திரத்தில் தான் இந்த திருவாய்மொழி இப்படி சொல்லணும். ஏன்னா இந்த திருவாய்மொழி ஒலி வடிவமாக சொல்லாக இருந்து பகவான் பிராப்தியன் அவனை பிராபகன்னு சொல்லணும். இந்த கஷேத்திரம் அந்த விஷயத்தை ரொம்ப நல்லா சொல்லும். இந்த கஷேத்திரத்தை தனி ஏற்றது சேவியர் உபாயனான பகவான் அப்படிங்கறத காண்பிக்கிறதுக்கு யதோர்த்த காரி பெருமாட்டிருக்கார். உபேயன் அவன் தான் காண்பிப்பதற்கு தேவாதிராஜ். அதனால இந்த ராமாதயா பாத்திரம் மட்டும் இந்த ஊர்ல சொன்னாதான் மனசுல படும். மத்த ஊர்ல பெருமாள் நானே உபாயம் நானே உபேயம்னு காண்பிக்கல. இங்க நல்லா காண்பிக்கிறான் இந்த கஷேத்திரத்தை. அது அழகா அத்தீர் மாநிலத்தில் நைவேத மாநிலத்தில் சுவாமி தேசிகன் அன்று நயந்த அயமேத மாவேண்டி பொன்ற உரையிழந்து பூம்புனலாய் கன்றி வர ஆதி அயலுக்கு அருள் செய்து அலையானார் தாதை அரவணையான் தான். இது எம்பெருமான் உபாயம்னு காண்பிக்கிறது. அதாவது பிரம்மா பகவானை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அவருக்கு பகவான் வேணும், தியானத்துக்கு நன்னா வரணும், அதுக்கு தடங்கள் அனைவருக்கு. அந்த தடங்கள் போறதுக்கு பிராயஷ்சித்தமாக அஸ்வமே தியாகம் பண்ணும், 100 அஸ்வமே தியாகம். அது ஒரு இடத்துல பண்ணாலே 100 ஆகும். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னா மாதிரி அடிக்கடி தேடி சொல்றாங்க. அப்புறம் ஒரே தடவை பண்ணா 100 தடவை ஆகும். அந்த மாதிரி கஷேத்திரம்னு இந்த கஷேத்திரத்தை போய் பண்ணுன்னு அசரீதி பார்க்க சொல்லிட்டு அதை கேட்டு இந்த கஷேத்திரத்தை வந்து பார்த்தார். விஸ்வகர்மாவை கூட்டி நகரத்தை அமைச்சார். விஸ்வகர்மா இந்த நகரத்தை பண்ணிருக்கணும். ஏன்னா இந்த வீதி அகலங்கள் ராஜ வீதி அகலம் வீதி அகலத்தெல்லாம் பார்த்த நிச்சயமா அவன் தான் நிர்மாணிச்சு. இத்தனை வருஷங்களுக்கும் வீதி அப்படி அழகா அப்பேற்பட்ட விஸ்வகர்மா இந்த பட்டத்தை ஏற்படுத்தினா அவர் யாகம் பண்ணுது. பிரம்மா யாகம் பண்ண ஆரம்பிச்சார். இப்ப யாகம் என்பது பகவானுடைய அனுகிரகத்தை தியானத்துல பகவான் நன்கு வருவதற்கு பக்தி யோகம் நன்றாக நடப்பதற்கு இந்த யாகம் உருவாக்கி இந்த யாகம் பண்ணினா இவருடைய ஒருமுனைப்பாடு வரும், பாவங்கள் கழிஞ்சிடும். பக்தி யோகம் பண்ண ஆரம்பிச்சாரா பகவான் தரிசனம் கொடுக்குற மாதிரி நேரம் வரும். அதுதான் யாகம் பண்றார். அப்ப அஸ்வமேத யாகம் என்பது உபாயம் சரிதான. உபேயம் யாரு, புண்ணியக்கோட்டில பெருமாள் செய்து போனார். அதுக்கப்புறம் தியானம் இந்த உபாயம் பண்ணினார்.
ஆனால் அந்த சமயத்துல அசுரர்கள் எப்படிதான் கலவரம் பண்ணலாம் காதுன்றதா, இந்த பிரம்மதேவன் யாகம் ஆரம்பிக்கச்சே ரிஷிகள் சொன்னான், சுவாமி உங்க பத்னி இருக்கணும் பக்கத்துல தீட்சை படிக்கிறது, உங்க பத்னி எங்கன்னு கேட்டேன். பிரம்மா நிறைய கல்யாணம் பண்ணியிருந்தேன், சரஸ்வதி காயத்ரி சாவித்ரி எல்லாம் இருக்கா, ஆனா சரஸ்வதி அவருடைய பட்டமகிழி பிரம்மாவுக்கு அவருக்கு கொஞ்சம் தகராறு, அவ சரஸ்வதி யாத்திரையில தபஸ் பண்ணுறான், அவ வரணும் சுவாமி தீட்சைக்கு ருத்தி கழிச்சு. உடனே தன் புத்திரன் வசிட்டரை விட்டு சரஸ்வதி ஆசீர்வாத, சரஸ்வதி நான் வரமாட்டேன். உடனே வசிட்டர் வந்து சரஸ்வதி அம்மா வரமாட்டேங்கிறார் சொன்னார். அத சொன்ன உடனே மத்த ரிஷிகள்லாம் சரி அதுக்காக நடத்த முடியாது மரியாதை கூட்டம், அவ வரல, சாவித்ரி காயத்ரி வச்சுட்டு யாகம் பண்ணாங்க, யாகம் ஆரம்பிச்சுட்டா பெருமா அதற்குள்ள அசுராக்கள் கலகம் பண்ண, நீ வரமாட்டேன்னு சொன்னா இதுதான் சாக்குன்னு பிரம்மா விட்டது சரியல் அப்படின்னு யாகம் பண்றாரு, உன்னை அவமதிச்சுட்டாரு கலகம். அப்படியே அந்த யாகத்தை கெடுக்கலாம் சரஸ்வதி அல்லவாங்க, காஞ்சிபுரத்துல அதுக்கு தெரிஞ்சுக்கிறது தானே, இதை கூட நாள் சொல்ற நாள் வீணாருன்னு அறிய வேண்டாம். அந்த சுவாமி தேசிய அவருக்கே ஒரு உல சரஸ்வதி எப்படி வெள்ளம் வந்தான் அவரே வெள்ளமா பண்றான். அண்ணன் வடிவாளசை மன்னன் வேறு மன்னார சேவி வருவாள் அப்படி பார்த்து கொண்டு அடிக்கடி கேட்கிறப்பா சொன்ன. அப்படி வந்த சரஸ்வதி வெள்ளமாக பிரம்மா தவிச்சார். இப்ப பிரம்மாவின் உபாயம் நடக்க மாட்டேங்கிறது, உபாயத்துக்கே விக்கிரம் கொடுத்து உடனே பெருமாள் என்ன பண்ணார், தான் அந்த சரஸ்வதி வெள்ளத்துல அணையார், வேகவதி வேகமாக வந்த சரஸ்வதிக்கு அணையாக வேகடையாக வேகவதி சேது, அத தமிழ்ல வேகவதி அணைன்னு சொன்னா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் செல்லமா வேகா அணைனா அந்த வேகா வேணும் வேகடைய திருவேகா அந்த கஷேத்திரம் அங்க வந்து எம்பெருமான் பள்ளி கொண்டார். சரஸ்வதி கோபம் கொடுத்து தடுத்து சேர்த்து விட்டார். அப்போ அந்த உபாயம் யாரா எப்படி நடந்தது, பெருமாளா தான், ஆகிய பெருமாளை பெறுவதற்கு பெருமாளே உபாயம். அந்த உபாய யாகம் யாகத்துல உத்தரவேதியில இத்தே பெருமாள் ஆவதிச்சார் ஆவிர்வகிச்சார், ஆகையினால உபயம் தான் என்று காண்பிச்சார். இதனால புதுசா சொல்லல, சுவாமி தேசியனே சாதிக்கிறார். ஏகம் ஏகவதி மத்திய உபாய பலபாவேன பரம், வேற ஊர்ல போனா இப்படி ஒளியும் ஒளியுமா காண்பிடுங்க, இந்த தீவிரத்துல காண்பிடுங்க, அங்க உபாயமா பெருமாள் கண்டுபிடிங்க. அந்த உபாயமா பெருமாள் யாகத்தை நடத்தி வச்சார். உபயமா தேவாதிர புண்ணிய கோவில பகலவன் பகல் விளக்காக ஆகிவிட்டது. ஆகிய இந்த கஷேத்திரத்தில் ஒரு பலனால் தெளிவா தெரியும். பிரதம சதகத்தை ஆச்சாரியார் தேவப்பெருமாளத்தான் அனுபவிச்சார் ஆழ்வார் தேசிகிரி திருவுள்ளம். பிரதம சதகை தீட்சை வரணும் இந்த தொடர் வச்சு சொல்லுவார். இப்போ கொஞ்சம் மாத்தி உபன்யாசத்துல பிரதம சதத்துல ஏதோத்த காரி பெருமாள் வந்துட்டார், ஏன்னா உபாயம் கேட்டு ரெண்டாவது சதவ உபயம் மாத்திட்டேன்னு இருக்கேன். ரெண்டும் ஒண்ணுதான் சுவாமி தேசிகே சார், ஏகம்னு வேகவதி நினைச்சு உபாய பரபாவேன பரம். இப்போ உபாயம் உபேயம் ரெண்டுமாக ஒருவரே இருந்தால் என்ன அர்த்தம், அவன் அனுகிரகித்தாரன்றி நாம் சாத்தியோபாயம் செய்யும் உபாயத்தை அனுப்பிக்க முடியாது. அவன் அனுகிரகித்தால் என்று அந்த சாத்தியோபத்துக்கு பயனாக அவன் கிடைக்கணும். ஒரு வேடிக்கை நீ சரணாகிதான் மோட்சம், சரணாகிதான் மோட்சம் கிடையாது. பிரபன்னா தன்யேஷா பிரதிசிதி முகுந்தோ நியபரம். ஆனால் அதே தேசியம் விவசாயிகள் சரணாகிதினால்தான் மோட்சங்கிறது சரி, சரணாகிதினால மோட்சம் இல்லை என்பது சரி. ஒரு உபன்யாசம் திடீர்னு வந்திருந்தான் அதுவும் சரி என்று சுவாமி. என்னன்னா
சரணாகதியே மோட்சம் கொடுக்கல. சரணாகதியினால திருவுள்ளம் வந்த பெருமாள் தான் மோட்சம். அவன் சித்தோபாய் சில ஆச்சாரியா சரணாகதியை பத்தி அவன் ஒன்னும் உபாயம் இல்லைன்னு சொல்லியிருக்காளே அவள்லாம் என்ன உங்க பெரியவாயிலே சில பேர் சொல்லியிருக்காளேன்னு சுவாமி தேசிகனை கேட்டா சரியாதான் சாட்சி. அவ திருவுள்ள சித்தோபாயமான பெருமாளுடைய அவன் ரெடியா இருப்பான். அவருடைய மேன்மையை நன்னா நிலைநாட்ட வேண்டும் என்று அப்படின்னு சாரி. உபாயமும் அவனே உபயமும் அவனே இந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டோம். இது திருவாயுமொழி எப்படி சொல்லணும், உபாயம் அவன் ஆகணும்னா அவன் எப்படி எல்லாம் இருக்கணும் யோசிப்பார். இதுதான் சுவாமி தேசியன் பண்ணி கொடுக்க பெரிய சம்பிரதாயம் இருக்கு. இது வாய்க்க உபாயம் உபயம் அவனே என்று சொன்னார் சொல்லிட்டோம் அப்படியே கேட்டு விடுவோம். அது எப்படி சுவாமின்னு கேட்டா இப்படி சொல்ல ஆச்சாரியன் சாதிச்சா இல்ல ஆழ்வார் அது எப்படி அழகா ஒரு படிப்படியா போகணும்னு சொல்லிட்டார். அதுல உபாயமா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நாம போய் சிபாரிசு பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க. எனக்கு அந்த போஸ்ட் கிடைக்கணும் வாங்கிக்கணும்னு சொன்னோம். அவர் அதுக்கெனப்பா வாங்கி தரேன்ட்டார். அப்புறம் கிடைக்கல போனோம். நான் என்ன பண்ணுவோம், எனக்கும் மேலிடத்துல இருந்து சிபாரிசு கொடுத்துருக்கோங்க. அது உபாயமா பிடிச்சாலும் இன்னொருத்தர் உயரமா இருந்தா உயர்ந்தவர் இருந்தாலும் காரியம். ஆகையினால பெருமாள் எல்லாரோட உயர்ந்தவர், எனவே உபாயம் அவர் நிச்சயமா அவர் ஆவார். ஆகாதான் முதல் திருவாயுங்க எம்பெருமானுமே பரத்துவத்தை ஆய்வார். உயர்வர உயர்ந்தவனா இருக்க வேண்டும் உபாயம். ஆதோ யுத்தம் பரத்வா என்று சுவாமி இருக்கார். பரம் ரொம்ப உயர்ந்தவன் பெருமான். இது பரத்தம் முதல் திருவாய்மொழியில எம்பெருமான் ரொம்ப உயர்ந்தவன். எஸ் மாத் பரம் நா பரமஸ்தி கிஞ்சிது என்று சொன்னத உயர்வர உயர்ந்தவன் உடையவன் எவன் என்று தொடங்கி பரநடிமே என்று ஆய்வாரி பூர்த்தி பண்றது திருவாய்மொழி. ஆக உயர்வர உயர்நலமுடைய தன்மையினால இவருக்கு மேல ஒரு தன்மையிலே என்ற பலனாக இருப்பதனால இவன் உபாயம் என்பது உறுதியாக இருக்கும். ஆனா உபாயமா இருக்கிறவர் அவற்றை நாம கேட்டோம்னா ஆகா உனக்கு அவசியம் பண்றேன்னு விட்டு இன்னொருத்தருக்கு விட்டாரு. ஏ சுவாமி கேட்டா நீ வந்து கேட்ட அது என் மச்சினி சிபாரிசு பண்ணிட்டா என்னால காரியம் கட்டு வந்த வாழ்க்கை பொதுவா இருக்கும். உபாயமா இருக்குன்னா அவன் எல்லாருக்கும் பொதுவா பார்க்கணும். வந்து கேட்டவன் அவரு பொது திறமை பார்க்கணும். அந்த பேர எம்பெருமான் இருப்பாரா வீடுமின் முற்றம் என்று இரண்டாவது திருவாரி எம்பெருமான் அகில சமன் எல்லாருக்கும் பொதுவா இருக்கும் பொது நின்ற பொன்ன அப்படிங்கிறத ஆகியோர் வீடுமின் பதிகத்துல சாதிக்கிறார். ரெண்டு சரி பார்க்கவே முடியாது. பார்த்தா காரியம் உபாயம் அவர் பிடிக்கவே முடியிருந்தாங்க. நானும் பொன் மணி பாக்குறேன் இப்ப பாரு எங்கேஜில் அவர் திருட்டோம். அவரை எப்படி நெருங்கிறது எப்படி பிடிக்கிறதுன்னா அவர் எளியவனாக இருக்கும். அதுக்காகத்தான் மூன்றாவது பதிகம் பத்துடை அடியவர் அடியவர்கள் பக்த சௌலபிய பூமா அது அவருடைய மூன்றாவது திருவாயில் காண்பிச்சாங்க. அதற்கு மேல ஒண்ணும் அவற்றை போனோம் பண்றேன்ற உபாயமா இருப்பார். ஆனா நாம இன்னைக்கோ பண்ண தப்ப ஞாபகம் வச்சிருக்கு. அன்னைக்கு நான் ஒரு வார்த்தை சொன்னேன் கேட்கல உன கேட்டா பண்ணுவார் அப்படின்னா அவர்கிட்ட போக முடியாது. எந்தவித குற்றமா இருந்தாலும் பொறுக்கக்கூடிய தன்மை இதுதான் இந்த அஞ்சரே மடனாராய் என்கிற நாலாவது திருவாயில் சொல்லப்பட்ட அற்புதமான ஆதோ யுத்தம் பரத்வா திகில சமதையா பக்த சௌலபியம்னா நிசேஷாக சகத்வா ஆகஸ்தகத்துவம் நாம் செய்யக்கூடிய பிழைகளை பொறுக்கும் தன்மை. அது சிறு மைனர் பாவம் தான் பொறுப்பார்கள். பெரிய மேஜர் தப்பு பண்ணினாலும் நிச்சயமாக மிச்சம் இல்லாம எல்லாத்தையும் மன்னிச்சு அப்பேற்பட்ட எளியவர் தன்மை அஞ்சரிய மன்னராக சொல்லப்படும்.
அதனால நாலாவது தவறுகளை பொறுப்பவனா என்ன தன்மை? அது சரி, உபாயம் அப்படின்னு வர பத்தினாலும் அவரோட கூட கொஞ்சம் இருந்தா காரியம். திடீர்னு நமக்கு நம்முடைய தாழ்மை ஞாபகம், இவ்வளவு பெரியவர் போய் நம்ம இந்த காரியம் கொண்டு நமக்கே நல்ல புத்தி வந்து வேண்டாம் வேண்டாம். அதனால நாம ஒதுங்கிடுவோம், நமக்கு உபகாரம் பண்ணி அவருக்கு கேட்கக்கூடாது அப்படின்னு நாம நினைச்சோம்னா அவ பெருமாள் அப்படி இல்லை, நீ ஒன்னு அகல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சு மேல் விழுந்து தடுத்து நிறுத்தக்கூடியவர். நான் பண்ணி கொடுக்குறப்பா அது உபாயத்துல ஒரு நம்பிக்கை நன்கு வருது. அதத்தான் இந்த வளவேளுங்கிற ஆறாவது திருவாய் அஞ்சாம் திருவாய் வளவேளுங்கிற அஞ்சாம் திருவாய் இது அடிக்கடி ஆச்சாரியர் எடுப்பான். ஆழ்வாருக்கு திடீர்னு ஞாபகம் பெருமாள் எங்க நான் அதெல்லாம் விட்டுடுவோம். நம்ம ரொம்ப பேர் பண்றேன் அப்பெல்லாம் சால கிராமம் எங்க அப்பா தாத்தாலாம் ஆராய்ச்சா இப்ப நாங்க மெட்ராஸ்ல பிளாட்ல இருக்கோம் ஒன்னும் ஆச்சாரத்துக்கு வெளியில அதெல்லாம் நீர் எடுத்துக்கோங்க விட்டுருக்காரு. அந்த மாதிரி சமயத்துல பெருமாள் அப்படிலாம் விட்டுறாரு, அவனை விடமாட்டே போது அது வளவேடுகிறது திருவாயுல ஆழ்வார் பெருமாளை விட்டு அகல நடந்தாலும் பெருமாள் அகல விடமாட்டே அப்படின்னு பிடிச்சுக்கிறாரு. அப்படி இருந்தவர் மிச்சம் காரியத்துக்கு உபாயம் அவங்களாம் பிடிக்கும் அந்த தன்மை உண்டு என்று ஐந்தாவது வளவேடுகளை காண்பிச்சார். ஆறாவது இருந்தாலும் அவர் உபாயமா இருப்பார் சாமி, என்ன ஒரு பெட்டிலேயே பணம் கொடுக்கணும் சொன்னார். அவரை திருப்திப்படுத்துறதுக்கு விலை ஜாஸ்தியா இருக்க முடியாது. இவருக்கு என்ன விலைன்னு கேட்டா அவரு சொல்றாங்க, அதோ யுத்தம் பலப்பா தேவசமதையா பக்த சௌலபியம்னா விசேஷாக சகத்வா பிரபண சுகதனா சக்கிய சௌராதம். பகவான் ஒண்ணும் பண்ண வேண்டாம், எந்தோ அறிக்கை பார்த்து ஒண்ணு சாமிச்சா பெருமாள் ஒரு சாமி சாதிப்பாரு ஒரு பெரியவர் சாதிச்சார். ஆதாரம் சால கிராமத்தில் இந்த கேள்வி வச்சுக்கோ அவர் உதிரணி ஜாப்பிட சால கிராமத்தை பிடிக்கு இந்த தீர்த்தம் சாப்பிடும் அதையாவது கொஞ்சம் கடைசி அது பகவான் ஆராதனைக்கு அவளை எழுதிதான் பண்ணணும்னு ஆராதனை சொல்ல புதுசா உள்ள சொல்றேன். ஆராதனை கேள்விவன்கள் அவளை சொல்ற அதுதான் பாடுறார். ஆகினால அப்பேற்பட்ட திருவாரூரம் பண்றது ரொம்ப எளியவன், பிளீஸ் பண்ணுறவனை சந்தோஷப்படுத்துறது ரொம்ப எளி. இப்படிப்பட்டவர் நிச்சயம் நல்ல உபாயம் ஆகிவார். அதை இந்த ஆறாவது திருவாயில் காண்பிக்கிறார். ஏழாவது திருவாயில் அவரை ஈஸியா திருப்திப்படுத்தலாம், ஆனால் ஆள வந்தார் இருந்தார் ஆள வந்தார் வைபவத்தை நீங்க சொல்ல வேண்டியது ஆறாயிரம் படிக்கு. ஏன்னா ஆள வந்தார் தான் ஆறாயிரம் படிக்கு விதையிட்டவர். ஆள வந்தார் மனோரமா இருந்தது திருவாயுமொழிக்கு வியாக்கியானம் பண்ணணும், திருவாயுமொழிக்கு வியாக்கியானம் பண்ணணும்ன்ற குறையதுதான் ஒரு விரல் மடங்கலன்னு ஐத்திக்க சொல்றேன். அந்த திருவாயுமொழிக்கு வியாக்கியானத்தை எழுத வைக்கிறேன் என்பெருமானார் ஆள வந்தார் திருமேரும் சரம திருமேரும் சபதம் பண்ணினார். அதை நிறைவேற்ற வேண்டி வந்தது. அதற்கு தகுந்த அதிகாரியாக ஆழவந்தார் திருவம்சாவதரிச்சு பிள்ளாரியை தேர்ந்தெடுத்தார். அந்த பிள்ளாரை விட்டு பகவத் விஷயம் திருவாயுடைய ஆறாயிரம் படி குலகு கொடுத்தார். அதில் இந்த ஆழவந்தார் இதற்கு விதையிட்டு ஆழவந்தார் எப்பெருமானார் அப்படின்னு ஆச்சாரிய பரம்பரை இருக்கிறது மட்டுமில்லை, இதனுடைய மனோரகம் ஆழவந்தாருக்கு பகவத் திருவாயுமொழி வியாக்கியானம் வர வேண்டும் என்று ஆசை. அந்த ஆசையினால எம்பெருமான் உண்டப்பட்டு சபதம் பண்ணி ஏற்படுத்தினார். அப்ப ஏற்பட்ட பகவத் விஷய உற்சவம் நடந்த விஷயம் ஆழவந்தார் வைபவம் முதல்ல கேட்க வேண்டியதுதான். ஆழவந்தார் வைபவத்தில் தொடங்கணும் அப்படிதான் தொடங்கி இருக்காங்க. அந்த ஆழவந்தார் ஆழவந்தாரை திருப்தி பண்றது எப்படி? அவருக்கு தூது வளர்க்கீரை கொடுத்தாலே போதும், அப்படி கொடுத்தா மணக்காலே ஒரு நம்பர்கள் இருந்துட்டார். ஆழவந்தாரே சாதிக்கிறார், வெறும் கீரையை கொடுத்து ஆச்சாரியன் என்ன கீதையை கேட்க வச்சார் கடைசி. அந்த மாதிரி பெரிய சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தி ஸ்தானத்தில் இருந்தார் ஆழவந்தார். அவருக்கு பிடிச்சது தூது வளர்க்கீரைனா சின்ன ஐட்டம் கொடுத்தாலும் திருப்தி அடைஞ்சிடலாம். சில பேர் இருப்பார்
ஆனா அவனை திருப்தி செய்வது நமக்கு கஷ்டப்படுத்த. எங்க திருத்தாப்பனாருக்கு பிடிக்கிறதா ரொம்ப பிடிக்கும். அந்த பிடிக்கிறத பண்ணினா எங்க அம்மா கையெல்லாம் இருக்கும். அவளுக்கு அலர்ஜி, இந்த காலத்துக்கு லேடிஸ் அலர்ஜி. ஆனா அவருக்கு பிடிக்குங்கிறத அவன் பண்ணுவான். இப்போ இருந்து என்ன புரியுது, அவருக்கு ஆராதனை தேசி வெறும் பிடிக்கிறத கிடைக்குதான். ஆனா அந்த காரியம் பண்ற நமக்கு அது டேஸ்டியா இல்லை, கையெல்லாம் அரிக்கிறது. பெருமாள் கைங்கறி அப்படின்னா பெருமாளை திருப்தி செய்வது ரொம்ப இனிப்பாக நின்று துறவிச்சுடர் விளங்கம் தலைப்பைவார் அரவனை ஆழிப்படை அண்டனனை மறவியின்றி மனத்து வைப்பாரே. அரவன் ஆழிப்படை அண்டனன் அழகார துர்மான விஷயம் சாதிச்சிருக்கார். வீட்டுல ஒண்ணு சொல்றா, பெருமாளை சில பேர் திருவாராதனம் பண்றா. எதுக்குன்னா அதை திருவாராதனம் பண்ணினால் நாம் தூய்மை பெறுவோம் பண்றோம். அது பஞ்சகவியம் சாப்பிடலாம், அது பஞ்சகவியம் சாப்பிடறாள். இன்னொரு உத்திரி ஒரு டம்ளர் பஞ்சகவியம் சாப்பிட்டா சாப்பிடுவாள். ஒரு உத்திரிக்கே திண்டாட்டா சுவாமி பஞ்சகவியம் கொடுக்குறாங்க, அதுக்கு போக மாட்டேங்க. அதனால பஞ்சகவியத்தை சித்தி பண்ணும் பெருமாள் திருவாரம் தூய்மை பண்ணும் அப்படின்னு சில பேர் உபாசிக்கிறார். கைவல்யம் போல ஆசைப்படுறோம், அவ்வளவுதான். பெருமாள் இல்லாம அவள் கைவல்யம் போக முடியாது. பெருமாளை தியானம் பண்ணினால்தான் கைவல்யத்துக்கு ஆத்மாவோட வரும். ஆனா பெருமாளை தியானம் பண்ணும் பொழுது அவ பெருமாள் அழகா இருக்கா ஆனந்தம் பெறாருங்கிற எண்ணத்துல விட்டுட்டு நம்ம மனசு தூய்மையாக இருக்கிற தியானம் பண்ணாதான் உங்களுக்கு பண்றான். அவ பெருமாளை பஞ்சகவியமாக நினைத்து அனுபவிப்பான். இப்ப பக்தியோடும் பண்றா அல்லது நம்மளை போன்ற சரணாகி பண்ணி அதுக்கப்புறம் சாத்திய பக்தியா இருக்கிற பக்தியில் அனுபவிக்கிறவாள் பெருமாள் வந்து சர்பத்தை மாதிரி பானங்க. பானங்க சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கு, பெருமாள் பிரசாதம் அந்த மாதிரி அவர் எடுத்து வர. இத வீட்டுல சொல்லுங்க, பகவானை சாணிச்சாரோபாதி கருதுகிறார் தம்பிள்ள சாய்ச்சி வீட்டுல இருந்து சுவாமி தேசியத்தை தத்துவத்தார்கள். பகவானை ஒத்துட்டு சில பேர் பஞ்சகவியமா பண்ணிவிட்டான். பூர்வாச்சாரெல்லாம் ஒரே மாதிரிதான் போயிருக்காரு. பகவானை பஞ்சகவியமா நினைக்கிறான்னு தத்துவத்தார்கள் சுவாமி தேசிய. இது போகட்டும், பஞ்சகவியமா இல்லை பெருமாள் அவர் ரொம்ப சர்பத்தா இருக்கார். அவரை ஆராதனை ரொம்ப எழுது அப்படின்னு ஏழாம் திருவாரூர்ல ஆழ்வார் செஞ்சு எட்டாம் திருவாய் அடி நல்லா இருந்தாலும் அடிக்கடி மோடி சொல்ற டிரான்ஸ்பரண்டா இருக்கும், ருஜுவா இருக்க, சரியாதான் செய்வேன் நாங்கள் தெரியும்படியா அந்த மாதிரி தன் உபாயமா இருக்கிற ஏதோ அப்படி பண்ண இப்படி பண்ண கலசல் பிரசம் பண்ணாங்க. ஆர்ஜவத்தோட இருந்தாதான் பெருமாள் ரொம்ப ஆர்ஜவத்தோட சேர்ந்த ரோடும் புள்ளேங்கிற திருவாய்கள் முழுக்க பெருமாளுடைய ஆர்ஜவத்தை நன்றி ருஜிதான் அப்படின்னு சுவாமி தேசிய அழகான பெயர் வைக்கிறார். அவன் பகவான் ரிஜுவாவே தான். அவன் கபடத்தனம் பண்ணியிருக்காங்க திருவோதனாக அதில் அப்பேற்பட்ட ரிஜுவா இருக்கும் அப்படிங்கிறத எட்டாம் திருவாயில காட்டுச்சு. முப்பதாம் திருவாயின்படி சுவாமி வாசுதேவாச்சார சுவாமிகளுக்கு அவர் பிதாவின் உட்பாடலாம் ரசிச்சார். அவர்கிட்ட கேட்கணும் ஒன்பதாம் திருவாயில் இவையும் அவையும் உபயும் அதுல பகவான் ஆழ்வார்கிட்ட நெருங்கி வந்த கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாது பகவத் விஷயம் உபன்யாசம் வச்சு இந்த உபன்யாசத்துல சர்பத்து பஞ்சகிரா சொல்லி ஓஹோ இது கொஞ்சம் சரியாதான் இருக்கும் பொழுது இந்த பத்து பேர் வந்து கேட்டப்பறம் ஆரம்பிச்சு பகவத் விஷயத்துல வந்த விஷயங்கள்லாம் சொன்னா வைக்கணும். எடுத்த உடனே சீபாஷன் சொல்லிட்டு போனா அவர் எடுத்த உடனே சீபாஷன் ரொம்ப முக்கியமான விஷயம் சப்தவிதான குடுத்தார் பிராணான குடுத்தின்னு சொன்னார். தலைய சுத்தறது கொண்டு வந்து அப்படி பண்ணக்கூடாது, படிப்படியா கொண்டு வரும். பகவான் அப்படித்தான் படிப்படியா தன்னை நெருங்கி வந்தான், தன்னை தனக்கு காட்டி கொடுத்தான். அப்போ உபாயமா நல்லா இருக்கும். அதைத்தான் ஆழ்வார் படிப்படியாக நெருங்கினாரு. சாத்திய போகம் குழந்தை போனது
உடந்த பிறந்தோட அங்கெல்லாம் சீவைக்குவாள். சீவைக்குவாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாம் புரியுவாங்க. குழந்த பிறந்தவனே புளியில வாயில் அடங்கிடுவான். அது குழந்த பிறந்தாலும் கொஞ்சம் தக்கலை நெய்ல தேனை தடவி நாங்கள அதுக்கப்புறம் தாய்ப்பாலை கொடுத்தா, அதுக்கப்புறம் பால் கொடுத்தா, அதுக்கப்புறம் கொஞ்சம் பொட்டு சாதம், அதுக்கப்புறம் பிரசாதம் சாத்துக்கிறது எல்லாம் வந்து அப்புறம் ஒரு ஸ்டேஜில் புரிய வரப்படுது. அதே மாதிரி பகவத் விஷயத்துல அனுபவிக்கிறதும் படிப்படியாக பகவான் தன்னையும் படிப்படியாக அனுபவிக்கிறது. அதெல்லாம் நிச்சயம் நல்ல உபாயமா இருப்பான் என்பது சாத்திய போக பிரதத்துவம் என்கிற ஒன்பதாவது பதியத்துல காண்பி. இது கொஞ்சம் தற்கால இலக்கியமா சுலபமா சொல்லலாம். ஒரு பொண்ணை பார்த்த உடனே பஸ் ஸ்டாண்ட்ல அவன கல்யாணம் இருப்பான் கேட்டா பலரும் அடிச்சு வீட்டுக்கு போய் மடி என்னன்னு கேட்கணும். என் வாட்ச உன்னை பார்த்தேன்னு போயிட்டு என் இதயத்துல போடாமல் என்னுடைய வாட்சுக்கு போயிட்டு அப்படின்னு கட்டி மெல்ல மெல்ல நெருங்கி பழகி அதுக்கு விலாசம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசுற மாதிரி அப்படின்னு சொல்லும். இது ரொம்ப சாத்திய போகப்படுறதுன்னு அந்த விஷயத்த வாசியாயின விஸ்தாரமா சாய்ச்சிருக்க. அது பெரியவர் கொத்தி முருகன் சுவாமி சாய் வாசுதேவ ஆச்சாரியா சொல்லிட்டு அந்த விஷயம் அது படிப்படியாக இருந்தது. இதுக்கு மேல அவன் நமக்கு பண்ற உபகாரம் அத பார்த்தா அவன் செஞ்ச ஒரு சின்ன காரியத்துக்கு பண்றான், அதான் பெரிய வழி. ஒண்ணுமே செய்யாது செய்யறான் போல அவ்யாஜோதாரபாவம். அதாவது வெறிதே அது செய்வது சொன்னதெல்லாம் என்ன அதை விசாரிச்சிருக்கான். நாம செய்யற காரியம் ஒரு சரணாகதி பண்ணத்துக்கு அந்த சரணநித்தி வாசம் உதயம் ஆழ்வான் சாதிக்கிறாரு. ஆச்சாரிய முன்னாடி இருந்தா சரணாகதி பண்ணிவையெல்லாம் சரணாகதின்னு பண்ற இந்த சின்ன ஒரு காரியத்துக்கு நாதமுனிகளுக்கு சமமான போகம் கொடுத்தார்னா அந்த பெருமாள் எந்த தேவை கொடுத்தா ஒண்ணுமில்லாம கொடுத்தான்னு தான் நம்ப. அவனை கேட்டா பெருமாள் என்ன சொல்றா, இல்ல இல்ல காரணமா தான் கொடுத்துருக்கேன் கணக்கு வச்சு. அதுதான் அவ்யாஜோட ஆரம்பம். இந்த பத்து இருந்தா தான் நல்ல உபாயமா இருக்கும். இதுதான் முதல் பத்துல ஆழ்வான் காண்பிச்ச. ஆகினால் தான் உயர்ந்தவனா இறங்க வேண்டும் என்று பரத்தத்தையும் அண்டினவர்கள் அனைவரிடமும் சமனாக இருக்க வேண்டும் என்று அகில சமத்தையும் அண்டினவர்களுக்கு நெருங்க எளியவனாய் இருக்க வேண்டும் என்று பக்த சோழர் வெகுமா என்றும் அண்டினவர்கள் பிழைகளை எல்லாம் பொறுத்தருள்வனாய் இருக்க வேண்டும் என்பதை விசேஷாக சகத்துவம் என்கிற அஞ்சிரிய மடனாராயில் அஞ்சா நாலாம் திருவாரூரை காண்பிச்சு அஞ்சு அகவல் அகலவர்களை கூட அனுப்பி இழுத்துக் கொள்வனாய் இருப்பது திருமண சுகடம். அதை ஆறா அஞ்சாம் திருவாரூரில் காண்பிச்சு வணக்கம் செய்யும் வழி பணி செய்யும் முறை எளிதா இருந்து பணிப்பான் என்பதை ஆறாம் திருவாரூரில் சொல்லி அவருடைய பணி திருவாதாரம் ரொம்ப எளிதாக இருக்கும் அப்படின்னு சுவாது சோபாசனத்தை சொல்லி பணி பெறுவது இயல்பாக நேர்மையாக இருப்பான் டிரான்ஸ்பரண்டாக இருப்பான் அப்படிங்கிறத பிரகிருதி ரிஜிதான் காண்பிச்சு பணியில் பணி பெறுவர் படிப்படியாக ஈடுபடுத்தியாக விவரிப்பான் என்பது இவையும் அவையும் உவையும் என்கிற ஒன்பதாவது திருவாயில் சாத்திய போகத்துல காண்பிச்சு சிறு பணி செஞ்ச சின்ன விஷயத்தை சாக்காக்கி பெருமக்களுக்கு வள்ளலாக இருப்பார் என்பதே அவ்யாத அவதார பாவம் என்று பத்தாம் திருவாயில். இது உபாயத்தை எப்படி திருவாயுள் என்பது ஒரு பக்தி வெள்ளம் வந்திருக்கு. ஆனால் அந்த பக்தி வெள்ளத்திலும் இந்த பாசனத்துக்கு அப்புறம் இந்த பாசனம்னா இந்த திருவாயுக்கு அப்புறம் இந்த திருவாயுமொழி தான் அப்படின்னு அமைப்பில் இருக்கு. இன்னைக்கு பெரிய திருமொழி எடுத்தீங்கன்னா ஆழ்வார் வாடினேன் வாடி முதல் திருமொழி பாடினார், இரண்டாம் திருமொழி வாலிமாவன் தான் பாடினாரா வேற ஏதாவது பாடினாரா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம், முன்னோர்கள் சொன்னார்கள் சொல்லுவோம் அவ்வளவுதான். ஆனால் திருவாயுமொழி அந்த பேச்சுகள் இந்த பாட்டுக்கு அப்புறம் இந்த பாட்டு தான் அந்தாதியா வந்து இந்த திருவாயுமொழி இந்த திருவாயுமொழி தான் சுவாமி இது பின்னாடி மாத்தி வச்சுட்டாரு சொல்லணும். ஆகினா சங்கதி விசேஷ கிரம் சங்கதி விசேஷ விசிஷ்ட கிரமும் எவ்வளவு திருத்தமிழ அடிக்கடி சாதிப்பார்.
சீபாட்ச காலக்ஷேபம் நன்கு பண்ணினவால் தான் பகவத் விஷயத்தை நன்கு அறிவிக்கும். இல்லைன்னா பகவத் விஷயத்துடைய ஆழமே பிடிபடாது. ஏதோ சொல்லின்றது சந்தோஷம், அது ஒரு சந்தோஷம் பகவத் இருந்தாலே. ஆனா அந்த சீபாட்சியம் எப்படி ஒன்னொன்னும் பார்த்து பார்த்து நெருத்து சங்கதியோட வந்திருக்கிறோம், அதே மாதிரி திருவாயுமே 1000 வாசங்கள் அதை அப்படியே உலகத்தை நன்கு காண்பித்து கொடுத்தார் சுவாமி தேசம். முன்னாடி இருக்கிற ஆழ்வன் ஆழ்வார் பகவதி எல்லாரே நான் சூழ்ச்சி வச்சு போயிருந்தேன், அதை ரொம்ப நன்கு விளக்கி கொடுத்தார் சுவாமி தேசம். ஆகையினால் இந்த சங்க இந்த படிவெட்டார் உபாயனா இருப்பதற்கு இத்தனை குணங்கள் இருக்கணும், இந்த குணங்களை விளக்கிற இத்த பதிகங்களால இதை ஸ்தாபித்தார். பரேஸ்வரர் ஆதோ யுத்தம் பரத்வாத் அகில சமதயா பத்த சௌலபிய பூனா நிஷேடாக சகத்வாது கிருபண சுகடனாது சக்கிய சம்ராதனத்வாது சுவாது சோபாசனத்வாத் பிரகிருதி ரிஜிதயா சாத்விய போக பிரதத்வாத் அவ்யாஜோதார பாவாத் அமிர்த சதகே மாதவம் சேவரீயம். இன்னொரு விஷயம் இருக்கு, யாத்திரியான் நாம போய் பணிபுரியணும்னா அவருக்கு இந்த 10 குணம் இருக்கணும். மேனேஜருக்கு இந்த உபன்யாசம் ஒருத்தர் கேட்டார், சுவாமி திருவாயுமே இப்படி கொடுத்து எல்லாரும் பார்த்து ஒரு கம்பெனி மேனேஜருக்கு இந்த 10 இருந்தா தான் அந்த ஆளுக்கு வேலை செய்வோம். அவர் பெரிய ஆளா இருக்கணும், அவர் வேலை செய்யறவர்கள் பொதுவாக நடந்துக்கணும், அவர் நம்ம அன்பா இருக்கணும், செய்யற பிள்ளைக்கு டிஸ்மிஸ் பண்ணாதவர்களா இருக்கணும். அதே சமயத்துல அதோட நிறைய பணம் வருதுன்னா போகாதுரா, இங்க நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லி சேர்த்து வச்சுக்கிறதா இருக்கணும். அதே மாதிரி அவரை ஈஸியா ப்ளீஸ் பண்ணக்கூடியதா இருக்கணும், அவரை அவர்கிட்ட வேலை செய்யறது நமக்கு சந்தோஷமா இருக்கணும், அவர் எல்லாத்துக்கும் ரிஜுவா இருக்கணும். அவர் கொஞ்சம் கொஞ்சமா நம்மள வேலை செய்யும், நாங்கெல்லாம் கவர்மெண்ட்ல வேலை செஞ்சிருக்கோம், கவர்மெண்ட்ல போய் உட்கார்ந்த உடனே யாரும் என்னன்னு சொல்ல மாட்டோம், அந்த வேலையை பார்த்துருவோம். அந்த வேலை எப்படி பண்றோம்னு கேட்டா அதையே பார்த்துக்கணும். அப்படி இல்லாம படிப்படியா கொண்டு வரணும். அப்புறம் கொஞ்ச காரியத்து கூட நிறைய பரிசு கொடுத்துருவாங்க. ஒரு சாதாரண மேனேஜருக்கு அத்தனை விஷயமே இருக்கு, சேவியர் எப்படி இருக்கணும். இந்த சுவாமி தேசியது இன்னொருத்தருக்கு திருவாயுமொழியை ஆய்ந்து முதல முடியும். அது பின்னாடி அக்ஷுர்காச்சாரிய சிக்ஷா சதகுணித மதேகே அப்பிரமத்தான் நமத்தான்ங்கிற அப்படி அப்புள்ளார் அம்மாள். அதே மாதிரி எங்களாழ்வாத்துள்ளான்னு இந்த பரம்பரையில வந்திருக்கிறத வச்சு தேசிய நம்ம காட்டி இது உபாயமா இருக்காம உபயோகப்படுத்தார். அடுத்தபடி ஒரு பொருள் உபயோகமா இருக்குன்னா என்ன, அந்த பொருளையே நான் உடக்கூடாது. ஒரு வினாடி பிரிஞ்சா கூட சங்கடமா, நம்ம எந்த பொருள் ரொம்ப ஆசை இருக்கோ அது உபயோகமா இருக்கணும்னா எப்படி இருக்கணும், அது கிடைக்கலன்னா ஒரு வினாடி பிரிஞ்சா கூட நமக்கு இன்சைட். டிவி ரொம்ப உபயோகமா இருக்கிறது, ஒரு வினாடி கரண்ட் வரலன்னா டிவி என்ன பாட்டு போடும். அது உபயோகத்துல முக்கியமானது வினாடி பிரிவு தாங்காத இயலாம். இதைத்தான் வாயு திரையோடும் காதல் பண்ணனான திருவாயுமொழி 2 முதல் திருவாயுமொழி. பகவானை விட்டு பிரிஞ்சிருந்து தான் கட்டப்படுறாமல் எல்லாரும் கட்டப்படுறாங்களும் ஆழ்வார் நினைக்கிறார். அப்பேற்பட்டது ரெண்டு. அது மேல அடுத்த விஷயம் என்னன்னா, அவர் வந்து நம்மளுக்கு ஒத்துறாரு. நான் ரகசியம் சொல்றேன், வெளியே சொல்றாரு. அந்த காலத்துல தூப்பு லட்சுமி சிம்மாச்சாரு உபன்யாசம் ரொம்ப பிரசித்த உபன்யாசம், ஒன்னா பண்ணு ஒரு உபன்யாசம். அவரும் ரொம்ப அழகா இருக்கும் வார்த்தைகள், ராமானுஷ்ணம் தப்பு இல்லாம என்ன சொல்ற மரப்பாடமா சொல்றார். அவர் ராமாயண அயோத்தியா 2 வருஷம்னா மாமிகள்லாம் அழுதுருவா, அப்படியே கிட்ட தண்ணி கழுத போட்டும் அவ்வளோ அதுவோ உபன்யாசம். ஆனா அவர் நிசிக்க புடிஞ்சு வச்சிருக்க. இதை பத்தி ஒரு பிரச்சனை வைத்திகாலத்துல வருது. அவ என்ன பண்ணா, பலிகாலா என்ன பிடிச்சா நீதான் ஐஷிகத்தை போய் சொல்லணும், முக்கூரையிலேயே ஒன்றும் பெரியமா இருக்கு, எப்பான் பேசுறச்சே ஐஷிகர் கூப்பிட்டு அவர் குடும்பம் சொல்லணும் சொல்லுன்னு சொல்லி வச்சு. அப்ப 24 வயசு பெரிய நம்மளை சொல்லிட்டாலே கர்வம். அதனால ஐஷிகரடிய பெரியமா இருக்காரோ முக்கூர்ல மேல வரும் பெஞ்சில் உட்காந்துருக்க காத்து வச்சிருக்கு. என்னடா அப்படின்னா ஒரு விஷயம் விஞ்ஞானம் என்னன்னா, இந்த தூப்பு நசமாச்சாரம் மடத்து சிக்ஷன் சொல்றாரு, ஆப்போச்சு உபன்யாசம் சொல்றாரு,
கொஞ்சம் ஐஹீகர் கூட்டி சிக்ஷை பண்ணிதான் அப்படியா? ஏண்டா உபன்யாச கூட்டம் உடனே வருது, நல்ல கூட்டம் வருது. ஏன் வருது தெரியுமா உனக்கு? நான் அவர் சாய்ச்சார் நம்மளுக்குள்ள சொல்றான்னு கூட்டம் வருது. நீ குடி வச்சுட்டு பண்றவிடா, இப்ப யாரும் வேற அந்த லோகத்தை பண்ணிட்டு நம்மளுக்குள்ள வந்தனே சொல்றான்னு ஜங்களது கேட்கறது கேட்டு போட்டு போயிடா. அதுவும் மெல்ல திருத்தி வருது. அந்த ஏடா பிராமணன் குழப்பம் கெடுக்க சொல்றேன், நான் பாட்டு திருக்கட்டும் வரகாலத்துல அல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்ந்தாச்சார். இது சரியா தப்பாங்கிற ஆராய்ச்சிருக்கும். அவர் என்ன கோணத்துல சொல்றாரு மட்டும் எடுத்துக்கணும். அதாவது நம்மளுக்குள்ள ஒருத்தான் நம்மளுக்கு திருப்தி உண்டு. அப்ப உப்பேயும் ஆயிடுவான், நிறைய பேர் வருவான். நான் கூட இப்ப நினைக்கிறது ஆபீஸுக்கு போட்ட மாதிரி போட்டு உபன்யாசம்னா சின்ன பசங்க வந்து கேட்கும் நிறைய பேருக்கு போகணும். அதுதான் வேணும். அது பெருமாள் என்ன பண்றார், உபயோகத்துல ரொம்ப நல்லா இருக்கிறது. இங்க அவதரிக்கிறார் அந்த உடம்புல மனுஷன் இருக்கிறவங்க மனுஷன் தான் அவதரிக்கிறார் விபவமா. அதனால பெருமாள் தான் நம்ம பிடிப்பேசியா நம்ம படுற கஷ்டமெல்லாம் அவனுக்கு புரியும்னு தோறியும். ஆகையினால்தான் அப்படி அவதரிக்கட்சியை கூட உடைய பரத்துவம் குன்றவில்லை என்று இந்த திருவாரூர் அடுத்தபடி திண்ணன் வீடுங்கிற இரண்டாம் பதிவு. அதுல அவதரிக்கிற காலத்தில் விபவாவதாரத்தையும் பெருமாளையும் மேன்மை கொள்ளுவதில்லைங்கிற விஷயம். அது ஏன் இங்க வந்ததுன்னு கேட்டா, நான் மேன்மை கொள்றாமல் நமக்குள்ள ஒருத்த விபவமுக்கே விபவத்துக்கே அர்த்தம் சுவாமி தேசிய சாதிச்சுக்கார். விபவாவதத்துக்கே விபவாவதாரம் பேரு. தன் விபவத்துக்கு நடுவில் தான் வந்து அவளையும் அவங்க விபவம் நாமெல்லாம் நாமெல்லாம் அவருடைய சொத்து தானே. அந்த சொத்துக்களுக்கு நடுவில் தானும் ஒன்றும் சொல்ல முடியாது அவதரிக்கலாம். ஆகினால் அது விபவ அவதாரம் பேரு. சுவாமி தேசியிலே விளக்கி காண்பிக்கிற சிலர் ரகசியத்தில் அப்பேற்பட்ட விபவாவதாரம் எடுக்கிறது மனுஷர்களுக்கு நடுவில் தானும் வந்துருந்தாங்கன்னா உனக்கு நமக்கு என்ன ஆயிடுது, நம்மளுக்குள்ள ஒரு வருகிற நெருக்கம் வருது. அந்த உபாயத்தும் இப்ப உபேயம் ஆயிடலாம் பகவான் ஈஸியா போடலாம்னு தோணும். அதே சமயத்துல மேன்மை குன்றாமலும் அவருக்கு அவருடைய சாமர்த்தியம் எத்தான் ஆய்வார் திண்ணன் வீடுங்கிற திருவாயூர்ல காண்பிக்கிறார். இந்த திருவாயூர்ல நாலு பதிகம் சொல்றார் எம்பெருமானுடைய பரத்துவத்தை ஆய்வா ஸ்தாபிப்பதற்கு நாலு திருவாய்மொழியை பயன்படுத்தினேன். அதுல முதல் திருவாய்மொழி உயர்வர உயர்வர் பகவான் பரவாசுதேவனுடைய பரத்துவம் சொன்னார். திண்ணன் வீடு வந்த போது என்ன சொன்னாருன்னா, விபவாவதாரத்தை உங்க பரத்துவம் கொண்டவில்லை. இதுதான் அற்புதமான கண்டாகர்ண மோட்ச பிரசக்தி வருது. கைலாச யாத்திரை பொதுவா வருது. அப்பதான் சிவபெருமான் வந்து ரிஷிகள்லாம் முன்னாடி இருக்க பெருமாளுக்கு வரம் கொடுத்துட்டு உடனே இவன் ஃப்ராடு திருடன் நம்பாத குரு என்னையே படைச்சவன் தான் கிட்ட வரம் இன்னைக்கோ தெரியாதனமா நீ அவதாரத்தை என்ன கும்பிடு போட்டா எல்லாரும் பெரிய ஆள் நினைச்சுப்பான்னு கேட்டேன். அதுக்காக தபஸ் பண்ணியிருக்கானே ஒழிய இது அத்தனை நடிப்பு கழுவோ என்று ஆழ்வார் திரும்ப சிவபெருமான் சொல்ல அப்படியே சொல்றாங்க. அப்பேற்பட்ட எம்பெருமான் விபவாத மனுஷாத்தியவதாரங்களையும் பலத்தம் குன்றவில்லை என்பது திண்ணன் வீடு. அதற்கு மேல மறுபடியும் அனைவதரவணை என்பது வியூக நிலை பலத்தம் சொல்றது வியாக்கியான் சொல்றான். அர்ச்சையிலே அவருடைய பலத்தம் குன்றவில்லை, அர்ச்சையில பலத்தம் குன்றவில்லைன்னு அறிவித்த பெருமாள் அந்த தேவெருமாள் தான். மத்த பெருமாளுக்கு துணிச்சலா சொல்லல, அகமேவ பரம் தத்துவம் ஸ்பஷ்டமா சொன்ன பெருமாள். அர்ச்சையில அவன பரத்துவம் குன்றுவதில்லை. பல திவ்ய தேசங்கள பாடுற திருக்குடங்கள அர்ச்சையில பரத்துவத்தை பாடலாம். அந்த விஜயதேச இப்ப அந்த போயிட்டு மாறி போயிடுச்சு. விஜயசி அம்பு கூட போச்சு பெருமாள் ஏழு வரைக்கும் அத்தனை சிவன் கோயில் தான் வரிசை அந்த உப்பாள் பெருமாள் ஏழு அமுதன் போனப்படுதான் அவன் நகரம் ஒருதான் ஸ்ட்ரைக் பண்ண. ஏன் இப்படி நாங்க முன்னாடிதான் அங்க போட போறோம்னா, அப்போ ஸ்மார்த்தால் எல்லாரும் கூடி பேசி முடியாது அவர் தான் முதல்ல போகணும். ஏன்னா வேத அக்னிரவமோ தேவதா நாம் விஷ்ணு பரமான்னு சொல்லிருந்தாங்க அவர் தான் முதல்ல. அப்படி அற்புதமான உற்சவம் கண்ணால பார்த்துக்கோ. அப்புறவே ரொம்ப வரிசையா அந்த எந்த சிவன் கோயில் பூர்த்தி எத்தனை கோயில் இருக்கு போட்டு காஞ்சிபுரம் அங்கே கோயில் நிறைய அத்தேவன் தான் பெருமாள் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அமுதன் ஏழு நம்பர் தான் நகரம். அப்படியே பரத்துவம் அச்சையிலே உண்டு கொண்டுற ஒரு நிமிஷத்துல இருக்கு. இப்ப நம்மளுடைய தௌர்பாகியத்தினாலும் நம்மளுடைய ஸ்ரத்தை குறையினாலும் அதெல்லாம் போயிடுது.
ஆனால் ஆழ்வார் அம்மாழ்வார் தங்கமூர் பெருமாள் இதை அழைக்கணும்னு நின்றவாடி பிலா நிற்க மற்ற தெய்வம் நாடிதே என்று ஒன்றும் தேவன் திருவாயில் உள்ள அச்சையின் பரத்துவத்தை ஸ்தாபிச்சார். இப்படி நாலு பரத்தை நாலாம் பத்து வரைக்கும் பொறுத்த அப்புறம் ஆழ்வார்கள் பேச்சு காவல ஜனங்களுக்கு தெரிஞ்சுப்படுத்தி கொடுத்தார் பரத்துவத்தை. ஆனால் இங்க மானுஷத்தே பரத்து என்று மானுஷனாக மனிதனாக வரும் பொழுது அவன் மனிதனாக வருகிறார் என்பது சொல்வது நம்மில் ஒருவனாக வருவது உபயோகத்துவன் நல்லா தெரியும் அப்படிங்கிறதுதான் அந்த திருவாயில் இங்க வருது. அதே மாதிரி அந்த எம்பெருமான் அனுபவிக்கிற என்ன தேனும் பாலும் தேலும் பாலும் கல்லலும் அவனு கொடுத்தேன்னு பகவான் அனுபவிக்கிச்சு எல்லா விதத்தையும் கலந்தா எப்படி இருக்கும். மதுரானந்த சுவாமி சாய்ச்சார், ஸ்ரீ வித்தூர் சுவாமி அங்கேயாருமா இப்படி எழுந்தார், அவரும் சாய்ச்சார தேனு பாலு கந்தல் எல்லாத்தையும் ஒன்னா கலந்து பெருமாள் அமைச்சு எப்படி இருக்கும் பார்க்கணும் ஆழ்வார் அனுபவிச்சாரு எப்படி அப்படியே சாய்ச்சா சொல்லுவோம். அமுது மட்டும் கிடையாது, நான் பெருமாள் கமிஷன் பண்ணா அமுது அழுத்த அப்படி தேனும் பாலும் தேலும் பாலும் கண்டலும் அமுது ஒன்று அந்த மாதிரி அனைத்து போட்டிப்பும் இணைந்த சுவையா இருக்கிறது உபயோகத்துவம் குறையாது. அதற்கு மேல அது எம்பெருமானை நாம் அனுபவிக்கிறச்சு அதனால நல்ல விஷயம் சுவாமி எம்ஜிஆர் கொடுத்துருவோம். நல்லாருக்கு தேப்பெருமாள் ஷீரான் அமிசி எப்படின்னா சக்கரையா இருக்கிற அத்திருமணம் கட்டப்பட்டாங்க. அது மாதிரி வியசனம் எந்தவித துக்கமும் வராதபடி பக்தர்களுக்கு அனுபவம் அது ஆடி ஆடிங்கிற திருவாய்மையில வர விஷயம் வியசனகரம். அதே மாதிரி எம்பெருமான் நாம் அவனோட இளையரைச்சே பிரியமா இருந்தா தான் அவரு பேர் அந்த ஆத்துக்கு போலாம் சுவாமி அவர் ஏன் வந்தேன்னு கேட்டார் என்ன பண்றேன் அப்படின்னு அந்த பெருமாளுடைய அந்த அந்தாமத்தன்புங்கிறது அற்புதமான விஷயம் திருவாய்மை. அது பெருமாளுக்கு நாம் வருகிற பகிர்ந்து அதே மாதிரி நம் பிரிவுக்கு அஞ்சு அதே அடுத்த திருவாய்மொழி ரொம்ப ரொம்ப ஒசந்த திருவாய்மொழி அதனுடைய விஷயம் சட்டின சாதாரண நாள் கேட்டா சரியா பிடிபடாது. அந்த திருவாய்மொழியில பெருமாளுக்கு ஆழ்வார் அபயம் கொடுக்கிறார், பெருமாளுக்கு ஆழ்வார் அபயம் கொடுக்கிறான்னு வியாக்கியாரம் வந்தார். பெருமாளுக்கு பயம் வந்துருக்கான் இந்த ஆழ்வாரோட ஒரு குஷியா இருக்கு, திடீர்னு ஆழ்வாருக்கு வளைவேல் ஒரு புத்தி வந்துருக்கான் நாம் போலே போயிட்டாங்க என்ன பண்றதுன்னு பெருமாள் கவலைப்பட்டார். அப்ப வந்து பெருமாளுக்கு பயப்படாதே வைமுக்கியம் நான் போக மாட்டேன் உன்னை விட மாட்டேன்னு ஆழ்வார் அபயம் கொடுக்கிறார் அப்படின்னு ரசிக்கிறார். அது ஒரு அழகான குணத்தை அனுபவிக்கிற விடம் அது அந்த எண்ணத்துல பார்க்கணும். ஆயினால்தான் நம் பிரிவுக்கு அஞ்சலா இருந்தா அவர் விட்டு போக நமக்கு மனசு வராது, அதுல உபயோகத்துவம் நல்லா நிலையாகும். அது சரி எல்லாம் உண்டு. அந்த கோயிலுக்கு வந்தா தால்மியா வந்து ஒரு கோயில், அந்த கோயில் தால்மியாசனத்துல வேலை செய்ய ஞாபகம் அந்த கோயில்ல தான் கொஞ்சம் ஸ்மார்த்தர் வேலை பாராட்ட முடியாது. அவரோட சொன்னா நமக்கு ஒரு இது நானும் போய் உட்காந்து சொல்லிட்டு இருப்பேன். அந்த கோயிலுக்கு பெரிய கெமிஸ்ட் அவருடைய ஆத்துக்காரி பெங்காலி அம்மா ஒரு நாயசு, அந்த நாய் உள்ள வரைச்சே குருக்கள் ஒன்று சொல்ல மாட்டேன் என்ன சுவாமி ஒன்றும் சொல்லியாரு நீர் ஒன்றும் அந்த நாயை உள்ளவனா அந்த அம்மா வரமாட்டான் அப்புறம் குருக்கள் தட்டு வைப்பாது நீ ஏன் படுத்து இந்த மாதிரி உடனே பதிலாக சொல்லிட்டு வேடிக்கையா சொல்லுவார். அந்த மாதிரி பகவான் நம்மை பிரியமா வச்சிருந்தா மட்டும் போறாது, நம்ம சேர்ந்தவாழையும் பிரியமா வச்சிருக்கோம். அதுதான் அடுத்த திருவாய்மொழி. அது வந்து கேசவன் தவறுகிற திருவாய்மொழி, பக்தர்களை சேர்ந்தவர்களும் பகவான் ஆழ்வார்க்கு பகவான் வாக்குறுதி கொடுத்துருவாங்க. எத்தனை பேர் ஒரு கீழே வந்தாலும் அத்தனை பேரையும் காப்பாற்றுங்க. அதனாலதான் இன்னைக்கு நாம என்ன சொல்றோம் பிரபந்த ஜன சந்தான கூட்டஸ்தர் சொல்றோம். நம்மளெல்லாம் அவர் தான் பிரபந்த ஜன சந்தான கூட்டஸ்தர், ஆழ்வார்கள் தொடர்பு தான் மோட்சங்கள். இவ்வளவு தூரம் இருக்கிறதுனால இந்த ஆழ்வார் இதெல்லாம் காரணம் கேசவன் தவறு எவரே எழுதுகிறோம் கீழ் மேல் எல்லா தளபதியும் பகவான் காப்பாற்றணும் ஒத்துக்கொண்டான ஆழ்வார் அறிவிச்சு விடுகிறார். அப்படிதான் அவர் உபயோகமா பறிச்சு அதே சமயத்துல அந்த மோட்ச சௌக்கியத்தை இங்கேயே கொடுக்கணும். சரி பத்து நாள் கழிச்சு தரேன் இருபது நாள் கழிச்சு தரேன் போக்கு காட்டாம இப்படி இருக்கணும் காண்பிச்சா நமக்கு சந்தோஷம்.
அதை இங்கேயே பண்றாங்கன்னு புத்திசாரஸ்ய தானம் அரவணர் அனைவதரவணைப்பது என்ற ஒரு விஷயம். அப்போ நம்ம பையன் கைங்கரைகளா ஏற்றுக்கொள்றா பகவான் அப்படிங்கிற ரொம்ப அழகா எம்மா வீட்டு சிறத்துல காண்பிக்கிறார். இதற்கு மேல பக்கத்திலேயே பகவான் காட்சி, பக்கத்திலேயே தான் ஆழ்வாருக்கு பக்கத்திலேயே, ஆழ்வாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமலை தெற்கு திருமலை அழகர்கள். அதில் அழகர் திருமலையில கிழக்கொழி இளநிலை கிழவதற்கு ஆழ்வார் வாசிக்கும் சாச்சாசம் அங்க வந்து என் அனுபவியில் காண்பிச்சிருக்கோம். உபயோகத்தும் நன்கு ஸ்திரமான திருவேங்கடமலை ஆழ்வார் மேல பாட போற அடுத்த திரும்ப பத்துல ஒழுங்கு காலம்லாம் வரப்போறது. ஆனா முன்னோடியே சுப சவிதகிரி ஸ்தானதா நிர்வேசம் சுவாந்தி சவிதகிரி பக்கத்துல இருந்தா அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் தூரம் இருந்தா மறக்க முடியும், பக்கத்திலே தான் மறக்க முடியும். அதனால உபயோகத்தும் நன்கு வரும் என்கிற இந்த உபயோகத்தை நிலநாட்டுகிறது. இரண்டாவது நூறு மாசம் அதுல போர்க்கேன்னு சொல்லணும். அதுல சேவியர் என்பது முதல் பதிவு நூறு பாட்டு, சுபோர் போர்க்கேன் சுபோர்க்கேன் ரொம்ப டேஸ்டி என்பது இரண்டாம். ரொம்ப டேஸ்டியா இருந்தா அது உபயோகம். அது உபாயத்தையும் உபயோகத்தையும் பகவான் இப்படி காண்பிச்சோம் என்று இந்த இரண்டு பத்துக்கள் சுட்டு மேல இதுக்கு விளக்கம் தான். எல்லாம் மணி 7:80 அதெல்லாம் மேல எனக்கு விளக்கம் தான். அப்புறம் நீங்க நிறைய கேட்டுக்கோ பெரிய வாழ்க்கை. ஆனால் இதுக்கு மேல ஒரு பெரிய கேள்வி, எங்கேயாவது பிள்ளா அந்த விஷயம் தான் சாட்சி வாசுதேவா சராடின்னு கேட்டேன். எல்லாரே ஏன் ஒரு இடத்துல உபாயத்தும் உபயத்தும் ரெண்டும் பெருமாளின் திருவாயிலுள்ள ஆழ்வார் சாதிச்சாரு சொல்லுங்க. நான் தேசிக்கிறேன் என்ன சாட்சி, சொப்ராப்தேகே ஸ்வயமேவ சாதனதையா ஜோகுஷ்யமான சுகு ரகசியத்தில் சாதிக்கிறோம். தன்னை அடைவதற்கு தானே சாதனம் என்று வேதங்களும் சொல்றதுன்னு சொல்ற. என்கிட்ட ஒரு வேதம் சொல்லுவையா எந்த இடத்துல சொல்றது அடியே சொன்னே சா காட்டா சா பராகதின்னு ஒன்று வருது கடவுள் கீழே சுகப்பிரகாசியில காட்டா பராகதி உபாயத்தும் உபயத்தும் சொல்லப்படுது. பராகதி என்பதால் உபயம், காட்டா என்பதால் உபயம், பராகதி தான் உபாயம். உபாய உபயத்தும் சொல்லப்படுது சுகப்பிரகாசம் சாட்சி. இப்படி பல இடங்கள் இருக்கும் திருவா பாத்துக்கலாம். ஆனா திருவாயுமொழி உள்ளது எங்க இருக்கு? தேசிய இப்படி அடிச்சு ஆணித்தரமா சாதிக்கிறாரு பிள்ளான் எங்கேயாவது சாதிச்சுக்கிறார், பிள்ளான் சாதிக்காது எங்கேயும் சாதிச்சாரா அது சரியில்லை. 1000 இருந்தாலும் ஆச்சார பிரமாண சரணாக போகிறோம் தேசியத்தில் தானா சாதிக்க மாட்டேன், பூர்வாச்சாரியர் சொல்லுதான் சாதிக்கணும். அதுவும் பிள்ளான் சாதிச்சதான் திருவாயுமிக்கு அத்தாரிட்டி, பிள்ளான் சாதிச்சுக்கிற இந்த பாசம் ஆரணக்கிரின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய் உனக்கோர் கைமாறனார் அன்றிலே எனதாவினதே சேதுகொள் கரும்பும் சென்னலும் மலிதன் சிதீபரமங்கை நாயும் தண்டுழாய் முடியினாய் தெய்வநாயகனேன்னு பாசம். இந்த பாசனத்துக்கு புள்ளான் வியாக்கியான் பிராபிய பிராபகங்கள் இரண்டும் திருவடி மலர்களே என்றிருக்க ஏ தேவ சீமா சுசித்தேகே ஸ்வயமேகம் பிராபியம் பிராபக ரெண்டு நீயே நீ திருவடி மலர் தான் நீயே தான் நீயே பிராப்பிய பிராபகம் என்பது தத்துவம். அதை எனக்கு உறுதிப்படுத்தி கொடுத்தாய் என்கிறவசாயத்தை எனக்கு சுவாவம் படி தந்தள்ளினாய் இதுவே அமையாதோ இதுவே போராதோ இம்மகோபகாரத்துக்கு உனக்கு ஒரு கைமாறு செய்ய பெறுகின்றேன். இந்த பெரிய உபகாரம் உள்ளதுக்கு பெருமாளே வரைகிறனாலும் பிரதி பண்ண முடியாது. உடனே பெருமாள் கேட்டார் ஆத்மாவை கொடுத்துறேன், ஆத்மாவை சொல்றேன் பிரதி இவ்வாத்மாவை கைமாறாக தந்தால் ஆகாதோ கொடுக்கலாம். ஆனா களத்தைங்க எடுத்து வழிபடியாரு கொடுக்கணும். இது ஆத்மா ஒண்ணுது ஒண்ணுது எதுவும் கொடுக்க போட்டா அந்த உண்டியிலே 2 ரூபாய் உண்டியில் போட்டு போறாங்க. அதுல எனதாவையும் உனது சர்வ பிரகாரத்தாலும் பரிபூர்ணான உனக்கு
என்னால் செய்யலாம் ஒன்று உண்டோ என்கிறார். இந்த ஏன் இந்த பாசுரத்தை எடுத்தணும்? சில இடத்துல இருக்கலாம், அங்க தேடி பார்க்கணும், நிறைய இடத்துல இருக்கும்போது இந்த பாசுரத்து என்ன சிறப்புன்னு கேட்டா, இங்க சாட்சாத் சுவாமி, இந்த சாட்சாத் சுவாமிக்கு நாம ரொம்ப கடவுப்பட்டோம், செய்யல பிள்ளானுக்கே செய்யலை, சாட்சாத் செய்யல, சாட்சாத் இடத்துல பாட்டு இப்பேன்னு சாட்சா தலையாட்டிட்டோம். ஆனா பெரிய சிக்கல் இருக்கு. ஆறு எனக்கும் சரண், சரண் என்பது உபாயம் தான், ஆறுங்கிறது உபாயம், ஆறு ஆறு மதம் பயணம் சுவாமி தெரிஞ்சாச்சு. ஆறுனால உபாயம் தான், சரண் என்றால் உபாயம் தான். சரண் என்றது உபாயம் எந்த கோஷத்துக்கு? பாஞ்சராத்திர சமீதம் உபாயே கிரரக்ஷித்ரோ சப்த சரணமித்தேவ வர்த்ததே சாம்பிரதம் செய்வ உபாயார்த்தைக்க வாசகான்னு ஒரு பாஞ்சராத்திர சமீத வச்சனம். அதுல சரணம் என்றால் உபாயம் தான், ஆறு நாள் உபாயம் தான். இப்ப பாட்டு எப்படி இருக்கு? ஆறனுக்கு பாதமே சரணாகத்தை தொழிந்தாய், ஆறுனா உபாயம், சரணால் உபாயம் தானே. அப்படி அப்படித்தான் பாஞ்சராத்திரே சொன்ன. ஆனா பிள்ளான பண்ணிட்டார், நீனே உபாயம் நீனே உபயம். எப்படி சரண் என்பதை உபாயம் என்ற அர்த்தத்துல வரும் பாஞ்சராத்திர சமீதியை சொல்லி பிரயோகம் இருக்கச்சு, எதற்காக பிள்ளான் அதை உபயம் சொல்லணும்? இந்த கேள்வி வந்ததுன்னா இதுக்கு பதில் சாதிக்கிறார் சாட்சாத் சரண். ஆறு சரண் என்கிற இரண்டு சப்தங்களும் உபாய வாசகங்களே, அது சந்தேகமே இல்லை. ஆகையால் புனருக்தி ஒத்து, அந்த புனருக்தி போறதுக்காக ஆறை கொடுத்தாய் சரணம் கொடுத்தாய் சொன்னா ஆழ்வார் புனருக்தி பண்ணாதான் நல்லா இருக்காது. அதுல ஒண்ணுக்கு உபாயம் அர்த்தம் பண்ணி சரண்பதுக்கு உபயம் அர்த்தம் பண்றதுதான் சுரசம். சாஸ்திரங்கள் எல்லாம் புனருக்தி ஒன்றுதான் பயந்து வருவோம். இந்த புனருக்திக்கு ஏகப்பட்ட ஃபார்முலா வச்சிருக்காங்க. புனருக்தினா கோபதிவர்த்த நியாயம் அப்படின்னு புனருக்தி இல்லாம பண்றதுக்கு அவ்வளவு ஒரு சிஸ்டம் கருவிகள் வச்சிருக்காங்க. ஆனா இப்ப என்ன பண்ற, பிள்ளாங்க வந்து ஆறு என்பது உபாயம், சரண் என்பது உபயோகப்பட்ட ஆகினா, ஆகையாலே புனருத்தி சாட்சாத் சுவாமியாக்கியம், ஆகையாலே புனருத்தி ஆகாமைக்காக பச்சாசுதமான சரண் சப்தம் பிராபியபரம் என்று கருத்து. அது எப்படி சுவாமி அர்த்தம் சொல்லலாமா அப்படின்னா, அது லட்சணையா சொல்லலாம். சரண் சப்தம் இங்கே லட்சணையா பிராபியபரம். இது மாதிரி அத பிள்ளான் எப்படி பகவத் விஷயத்தை உயர்ந்த கிரந்தம் ஆத்தியாத்மிக சாஸ்திரம் அனுபவமும் பகவத் தத்துவ விஷயங்களை நன்கு கலந்திருக்கு அப்படின்னு காண்பிச்சு போனார். அதே தேசியம் தாத்பரியத்தாளர் நினைவிச்சார். பிள்ளா சாட்சாத் சுவாமி இந்த பிள்ளாருடைய ஒவ்வொரு இடத்தையும் எடுத்து நமக்கு காண்பிச்சு. அதனால சாட்சாத் சுவாமிக்கு நாம அவ்வளவு தூரம் கடவுப்படுறோம், பிள்ளாங்களை சுத்தி ரட்சிச்சிருக்கோம். எப்படி புரிஞ்சிருக்கு? ஏன் இப்படி சொல்றோம்னா, இதே பாட்டுக்கு வீட்டுல நஞ்சியர் வியாக்கியானம், பன்னீராயிரப்படி வியாக்கியானம், பெரியவாச்சாரியில் 24,000 படி, ஈடு 30 எல்லாரையும் முதல்ல இந்த அர்த்தம் சொல்லிட்டார். உபாயோபே எங்கள் இரண்டும் திருவடிகளே ஆம்படி பண்ணி தந்தாயே என்று பிள்ளான் படிச்சும் அப்படியே சொல்லிட்டார். இந்த சப்தானுவாதம் பண்ணிருக்காங்க, இந்த சூக்தி அப்படியே அனுவாதம் பண்ணல, அந்த அர்த்தத்தை சொல்லிட்டான். இது பிள்ளானுக்கு சாதிப்பான் முதல் அர்த்தமாக சொல்லிட்டான். ஆறு என்று வழி, வழி என்று உபாயம், அதை நம்பியில் இருந்து அழகா சொல்ற, ஆறுன்னா வழி உபாயம் ஏன்னா எவ்வாறு நடந்தனின்னு குலசேகர பெருமாள் பிரயோகம் இருக்கு. இப்பொய்கைக்கு எவ்வாறு வந்தாய் நாச்சியார் பிரயோகம் இருக்கு. ஆறு என்பது வழி, அதை சமர்ச்சிட்டார். அதுக்கப்புறம் சரண் என்பது உபேயம்னு எழுதியிருக்காரு. சரண் என்பது உபேயமா எப்படி ஆகும் அப்படின்னு கேள்வி வந்தா வேற வழியே இல்லை, இன்னொரு அர்த்தம் சொல்லி ஆகணும், புனருக்கு வரக்கூடாது, அதுக்காக லட்சணையா சொல்லணும் அப்படின்ற வழி சொல்லிட்டார். ஆனா பக்தர் இந்த சமம் வர வேண்டாம்னு வேற மாதிரி அர்த்தம் சாய்ச்சிருக்கார். இப்போ அந்த அர்த்தத்தை பத்தி அவர் விசாரிச்சிருக்காங்க.
அது எப்படியே நமக்கு இந்த வருஷம் இது எல்லாரும் ஒத்துண்டாட்டம் புள்ளாங்கிறது அத்தனை ஏற்று. அதனால சுவாமி தேசிய பகவானே உபாயம், பகவானே உபாயம் என்பது திருவாயுமொழி 1300. ஏமாத்திரையை ஒரு பாட்டு தான் சொல்லணும். 1300 எங்க இருக்கு கேட்கலாம். ஒரு சீக்ரெட் சொல்றீங்க, இந்த திருவாயுமொழிக்கு பல சுதந்திரம்னா தெய்வநாயகன் நாரணன் திருவிக்கிரம நடிகை விசை ஒய்கொள் பொங்கொழு சூழ் குரு சடகோபன் செய்த 1000 தன் சிதீவரமங்க மேயபத்துடன் வைகள் பாடவல்லா வானோர்க்கு ஆறாவதே. இந்த பாசுரம் கேட்டவழியோ நாமெல்லாம் இப்ப நித்தியசூரர்களுக்கு ஆறாவது. யாரொத்தர் இந்த மோட்ச நோன்பிலேன் என்கிற திருவாய்மொழி அர்த்தத்தோட புரிஞ்சு சொல்றாளோ அவளை நித்தியசூரியர்கள் ஆறாவது தகட்டாத அவங்க நம்மளை போகணும்னு நினைப்பாங்க. அதுக்காக தான் இதுக்கு திரு அடியனுடைய பிதாமன் ஸ்லோகம் முதல் 6 தந்தா என்பது தொற்பாதோ தத்தவான் சரணமசி மமாத்மாபி சத்தியம் தொதியம் பிரத்யர்ப்பணோஸ்மி உஜ்வல சுபநகரே சிவரே மங்களாக்கே பங்கோற்பன்னேக்ஷு காண்டேகி சமமருண மகாபிகிபி பூர்ண சீதோபாந்தே சாமோத முக்கிய சிசிர் துளசி சேகராமத்யநாதார் பாடினார். இந்த திருவாயு இந்த திருவாயு பலஸ்ரீ பாசத்தை உத்திஷ்ய திரிக்ரமஸ்ய அங்கீகயுகம் அமரேஷஸ்ய நாராயணஸ்ய பிராப்தி புஷ்ப சம்பத் வனவிரத குருகா பக்ஷதாரி பிரணீதே ஏதம் காதா சஹஸ்ரே தசக மதி ஜடதி ஜடஸ் ஸ்ரீபரம் ஜடசீவரம்னா தன் அர்த்தம், ஜடம்னா முட்டாள் அர்த்தம், ஜடம்னா தன் ஜட ஸ்ரீவரம் மங்களாக்கியம் சார்த்தம் காதும் சமர்த்தாகா சதசி திவிஷதாம் அதிருப்தூரியல் பரிஷத்துல நம்ம எல்லாம் திகட்டாத அமர்ந்தாலும் இந்த திருவாயுமி நோற்றம் அர்த்தத்தோடு இருந்தது. ஆனா அபிநவ தேசிய நம்மளோட பாட்டு ஒரு விஷயம் சாதிக்கிறோம். பிரபந்த ரக்ஷன் இந்த இடத்துல அழகா அழகா இது பில்லான் திருவுள்ளும் திருவாயுமொழி 1300 சாரமான விஷயம் இருக்கின்றதாக மேலே பிராப்பியனும் பிராபகனும் அவனே என்று அறிந்தாருக்கு உள்ள மேன்மையை அருகினார். இதை தெரிஞ்சின்ற வாழ்வு திருவாயு சார் தெரிஞ்சின்ற வாழ்வுடைய மேன்மை என்ன நித்தியசூரியர்கள் 6 கொண்டு கொண்டார். இப்ப திருவாயுமொழி 6 தான், திருவாயுமொழி இருக்கிறதுக்காரமே 6 திருவாழ் தான். அவர் இல்லவே திருவாயுமொழி எது எங்க திருக்குறதக்கார அடிக்கடி ஒவ்வொரு முதல் வரையும் பாசனம் பாடுறாரு. எந்த மூவரி முதல்ல போச்சுக்காரு காஞ்சிபுரத்துக்காரா, எந்த மூவரி முதல் வரையினா அவருக்கு அவ ஊருக்காரா சொல்லுவாங்க. ஸ்ரீரங்கம் கோயில் பெருமாள் கோயில் திருமதி இந்த 3 பேருக்கும் முதல்வர். ஏன்னா இவர்கள்னா அவன் பாசனமே கிடையாது. அவளை பத்தி திவ்ய தேசமும் எப்ப வந்திருக்கோம், திவ்ய பிறந்ததான் உண்டு. அதை ரட்சிச்சு கொடுத்ததுனால இவருக்கு மரியாதையும் ரசிப்பான். அவன் அது அதிபாதி பவதி சத்தியன சத்தியன அதிபதி, அதை பத்தி நாம சிக்கல் போக வேண்டாம். ஆனால் ஒரு வேடிக்கை அடுத்த திருவாயுமொழி தான் 6 6 திருவாயுமொழினால்தான் திருவாயுமொழி லோகத்துக்கு கிடைச்சது. அதுக்கு முன்னாடி ஆழ்வார் இந்த அர்த்தத்தை சாய்சிகாசம் பண்ணிட்டோமா, ஏகமர்த்தம் சகசிரிதான் திருவாயுமொழி சாரத்துக்கு இது ஒரு வழி. இதெல்லாம் இப்படி சுத்தி சொல்றேன்னு சொல்லாதீங்க. எங்க பக்கத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல திருவாயுமொழி சமஸ்கிருதம் தான் முதல்ல கிளைவிட ஆரம்பித்தான், உயரவர ஆரம்பிக்க மாட்டான். ஏன் தடவில ஆரம்பிக்கிறேன்னு உனக்கு தெரியாது, இதுதான் வழக்கம். அப்புறம் அண்ணாட்ட கேட்டேன், அண்ணா சாச்சார் அப்படின்னு அவளுக்கு என்ன நம்பிக்கைன்னா வேத சங்கீதம் ஆரம்பிச்சு பொன் பொதுவா பிரஜாபதி கேட்டாங்க மூணாங்க அண்ணன் சாதாரணமா சொல்லுவோம், நாங்கெல்லாம் அப்படிதான் சொல்லியிருக்கோம். ஒரு வழக்கம் ஒரு இடத்துல அண்ணா சாய்ச்சார், அது கடைசியில அணவிக்கும் அவந்தால் அணவிக்கும் அருளையவந்தால் அணவிக்கும் முடித்தேன். திருவாயுமொழி திவிக்கிரமா பூர்த்தி ஆடி இங்கிருந்து தொடங்கினான் ஒரு நம்பிக்கை. அதுதான் அந்த அறிவு முடித்தேன் அதுக்கு அர்த்தம் திருவாயுமொழி சந்தையை முடிச்சு வைக்கணும் அர்த்தம். அப்படி சொல்லுவா வழக்கம் வேடிக்கையா சாய்ச்சார் நம்பிக்கை. அதே மாதிரி இவாங்க 6 தொடங்கினேன்னா
முடியறது திருவாரூர் எங்க வேணாலும் தொடங்கி எங்க வேணாலும் முடிக்கலாம். ஆறாவது தொடங்கினா முடிவு ஆறாம் வேணாலும் முடியும். அந்த இதுதான் அந்த ஆறாவது தொடங்கத்தான் சாத்துவர பாசத்தை எப்படி வரும்னா ஆரணக்கு ஒரு பாதம் பேசுறதுனால ஏக மரத்தம் சாரா சேஸ்மரம் இது ஒரு இன்னைய திருவாரூரத்துல இருக்கு. அதனாலதான் சாதிக்கிறார் மணி ஏழு சுற்றம் அஞ்சு கிலோ கூட ஏழம்பத்தி இது திருவாரூரின் சாரம் விஜயாமரம் தோஷங்கள் இருந்தால் க்ஷமிச்சுக்க வேண்டியது. சில விஷயங்கள் நான் வேடிக்கை ரசமா சொல்றதுக்காக கொஞ்சம் காய்ப்பு அது சாஸ்திரார்த்தத்துக்கு விருத்தம் இல்லாம அந்த ரகசியம் புரிஞ்சுக்கிட்டு தேசியர் பிள்ளா நமக்கு பண்ணி கொடுத்துருக்கிறது பெரிய உபகாரத்துல அடிக்கடி ஞாபகம் சிவாஷியத்துல நம்ம நிறைய ஈடுபடுறோம். அதே மாதிரி எதிரி ஈடுபடுறோம்னா அது சந்தோஷம் இளைஞர்கள் எல்லாம் செய்யலாம். அப்படியே பகவத்கிட்ட ஆரம்பிச்சு சாட்சா சாமி ஒரு ஆறு வருஷமா நடந்துட்டு வரும். அது ஏதோ சுலபமா கொஞ்சமா இருந்தது. இவாள்லாம் தள்ளிவிட்ட உடனே நல்லா விசாரணும். இந்த வருஷம் பகவத்கிட்ட சாஸ்திரி இத்தனை பேர் சொல்றவாளே தெரிஞ்சிருக்கும் அப்படி இதுல வர முடியா இல்லாம இது காலக்ஷேபம் பண்றது சுலபம் கூட. ஆனால் சதாச்சாரியத்தினுடைய வார்த்தையில கேட்டு காலக்ஷேபம் பில்லான் வந்து ககனமான ஆயுள் கம்பீரமான சுத்தி அப்படியே போட்டு அதனால பில்லா ஒரு சமயத்துல ஒரு அற்புதமானத்தை கொண்டா ஒரு சமயத்துல கம்பீரமான சம்ஸ்கிருதம் அது ரெண்டுத்தையும் அனுபவிச்சு ரசிக்கணும். அந்த ஏன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு இன்னொன்னு சொல்ற அனங்கராச்சார சாமி ஈடு போட்டார் அது திருவாராயிரத்துக்கு போட போட அப்புறம் அடியன் கேட்டேன் திருவாராயிரத்து வீட்டிலே போயிடும் அவர் சொன்ன வார்த்தை திருவாராயிரப்படி பாராயணம் அவன் சாய்ச்சி அதுதான் தனியா ஒண்ணு போடணும்னு சொல்றான். அதுக்காக நான் போடல நீ போட்டுக்கொடுத்த அப்படின்ட்டு நீ போட்டுட்டு அடியனுக்கு அப்படிதான் ஆசை திருவாரூர் பாசுறோம் திருவாராயிரப்படி அப்புறம் அடியன் பிதாமுக சமஸ்கிருத மூர்த்தி சேர்ந்து போடும் வசதி இல்லாதல சமஸ்கிருத ஸ்லோகத்தையும் ஆனா ஒரு காலத்துல அப்படி ஒரு விஷயம் தனி பாராயணத்துக்காக பெருசா எல்லாரும் போடும் அத பாராயணம் பாராயணத்தோட ஒரு சிறந்த விஷயம் இல்லை பண்ண பண்ண நமக்கு அர்த்தம் கொஞ்சம் ஆச்சாரிய காலட்சம் அது இந்த பாராயணமா ஐயும் இந்த உபன்யாசமா ஐயும் நல்லா நடக்க வேண்டும் வருஷா வருஷம் நடக்கணும் அந்த அதிகா நடக்கணும் அப்படின்னு சொல்லி யாரு பிள்ளா நம்புறோம் எம்பெருமாருடைய ஞானபுத்திர திருவிழிவார்கள் முடிக்க வேண்டாம் முடிச்சுக்கோம். திருவாயுமுடி ஆயிரம் பாட்டுல வந்து நூறு பத்து பாசுரங்கள்ல வந்தது பிராப்தியனும் பிராபகனும் தேவ பெருமாளே இதை தெரிஞ்சின்றவா மாணவருக்கு ஆறாவது அங்கே ஒரு தெய்வ நாயகன் இருக்கிறது அவர் அந்த பெருமாள் தெய்வ நாயகன் பேர் இப்பேற்பட்ட இந்த விஷயத்த ஆனா ஆண்டவன் அந்த ஆண்டவனுடைய பெரிய விசாலமான மனசுல இப்படிலாம் எழுந்திருக்கார் ஸ்ரீகாரியத்தை அனுப்பிச்சு வச்சிருக்கார் நடத்தது அனுப்பிச்சிருக்கார். அந்த ஆண்டவனுடைய அனுசரத்துல எனக்கு ஒரு ஏதோ பேர் இருக்கு அல்ல ரங்கலக்ஷ்மண பிரத்யக்ஷயா சாஸ்திர சாஹிதி வல்லபோபதன் ஸ்ரீகதீஸ்வரி ஞானபுத்திரவா வெஞ்சிதசுதி வெஞ்சிதசுதேகே ஒரு தாவுட்டு வெஞ்சிதசுதேகே சாரம் அற்புதம் இப்படி நம்மாழ்வார் திருவாயினுடைய சாரத்தை விஞ்ஞானிச்சு ிாயமோயோகேமே யஜந்தே